வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐஸ்ரி கே கணேஷ் வழங்கும் கோகுல் இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். சொல்றதுக்கு ஒரு இதுவாக தான் இருக்குது. ஸ்டூடெண்ட் இல்லை, இந்த படத்தை வாத்தியாராக பண்ணுறேன். சிரிக்காதுங்க சார், நீங்களே இருக்கு நல்ல கேரக்டர் ஸ்பீட் சிரிக்கா. ஆமாம், இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் படத்தில் வந்து ஒரு வாத்தியார் கேரக்டர் பண்ணுறேன், ரொம்ப முக்கியமான கேரக்டர் நான் பண்ணுறேன். கே ஸ்ரீகுமார் சார், பூமிகா மேடம் எல்லாம் பண்ணுறாங்க. சாரோட ரொம்ப நாள் விட்டு ஒரு இந்த படத்தில் இணைச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த படத்தை பார்த்து வெற்றியடை செய்து உங்க கையில தான் இருக்கு, ரொம்ப நன்றி. ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா எந்த ஆடியோ லான்ச்சோ எதுலயும் வரதே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. வந்தவன்னே ஆரம்பத்துல நினைக்கிறேன், அது கிடையாது. பட் டே நைட் ஷூட் போதேன். நீங்க ஒன்னு என்ன பண்ணுங்க, அந்த டைரக்டரும் அந்த எந்த ஆடியோ பப்ஸ் சொல்றீங்களோ அந்த டைரக்டர் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அதை தெளிவா சொல்லுவாங்க. என்னோட சுச்சுவேஷன் இப்ப சமீபத்துல ரெண்டு நாள் முன்னாடி தூக்குதுறைனு ஒரு படம் உங்க ஹீரோவா நீங்க பண்ணீங்க. அது ஹீரோ நான் கிடையாதுப்பா. ஆனா சார், நீங்க வந்து நினைவு இந்த கேப்டன் இதுவாண்ட போயிட்டு வரீங்க, இங்க வரல அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இங்க லேட்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருந்தது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எந்த இடத்துலயும் யோகி என்ன இந்த பாரு, நீங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீ சாப்பிடுற சாப்பாடுக்கு கரெக்டா யோசிக்கணும் சரியா? ஏதாவது இஷ்டத்துக்கும் பேசிடக்கூடாது. என்னன்னா, நீங்கள் தூக்குத்துறை படத்தில் வந்து அதில் நான் ஒரு ஆறு நாள் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு கேரக்டர் தான் வருவேன் நான். அதில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வருவேன் நான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஹீரோ வந்து மகேஷ் தான். அன்றைக்கி வந்து நான் கேப்டனோட இதுக்கு போயிட்டு வர்றதுக்கான அது முடிச்சுட்டு நான் உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பிட்டேன் நான். அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஷூட்டிங் போயிட்டேன் நான், அவ்வளோதான். வேறு அது அந்த டீமுக்கே தெரியுமே, அவங்க டேரக்டருக்கு நல்லா தெரியுமே. அவன் என்னை வச்சு ட்ரிப்புன்னு ஒரு படம் பண்ணால் இப்போ அடுத்து ஒரு படம் பண்ணுறான் என்னை வச்சு ஹீரோவாக, அது அது அவனுக்கே தெரியும். நீங்க நீங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இல்ல இல்ல, வர படங்கள்ல பேனர்லயே யோகி பாபு சார் தான் பெருசா தெரியறாரு. ஆனா சொல்லி சொல்லி போறேன். அந்த கவுண்டமணி சொல்றாருல, சில்பா குமார் நான் சொல்லுங்க நான் சொல்லுங்கன்ற மாதிரி நான் இல்லை இல்லைன்னு சொல்றேன். அது ஒன்று நடந்துட்டு இருக்கு. என்னை வச்சு படம் பண்றவங்க லீடு படம் பண்றவங்களுக்கு கரெக்டா தெரியும். நம்ம ராமர் கோயில் அழைப்புதல் கொடுத்தாங்க. நன்றிப்பா. போலையா? வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐஸ்ரீ கே கணேஷ் வழங்கும் கோகுல் இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். Thank you.